கிஷோர்குமார் தன்னோட வீட்டில் ரிப்பேர் வேலை செய்யறதுக்கு பிளம்பர் மனோகரை கூட்டிட்டு வந்தாரு. மனோகருக்கு அந்த நாள் ஒரு கஷ்டமான நாள். அவர் வந்த டூ வீலர் வண்டியில டயர் பங்க்சர் ஆயிட்டது. வண்டியை தள்ளிட்டு வரும்போது கொண்டு வந்திருந்த டிஃபன் பாக்ஸ் கீழே விழுந்து சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிட்டு. இந்த பிரச்சனையில அவர் பர்ஸை வேற தொலைச்சிட்டாரு. பேங்க்ல இருந்து இன்னும் ஏன் தவணை பணத்தை கட்டலன்னு கோபமா ஒரு போன் கால் வேற. இந்த டென்ஷனோடையே மனோகர் கிஷோர்குமார் வீட்டு ரிப்பேர் வேலைகளை முடிச்சாரு. மனோகர் வண்டி பங்க்சர் ஆனதுனால கிஷோர்குமார் தன்னோட கார்ல அவர் அவருடைய வீட்டில் கொண்டு விட்டாரு. போற வழியில மனோகர் ஒண்ணுமே பேசல. கவலை அவர் அரிச்செடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் வீடு வந்ததும் கிஷோர்குமார வீட்டுக்குள்ள கூப்பிட்டாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்ன ஒரு மரத்தோட கிளைகளை மனோகர் தொட்டாரு. கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னாரு. கதவை அவருடைய மனைவி திறந்த உடனே மனோகர் ஒரு புது மனுஷராயிட்டாரு. மனைவியோடையும் பிள்ளைங்களோடையும் ஒரே சிரிப்பும் கும்மாளமும் தான். கேள்விக்குறியோட பார்த்த கிஷோர்குமார் கிட்ட மனோகர் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுதான் என்னோட பிரச்சனை மரம். என்னுடைய பிரச்சனைகளை சுமக்கிற சுமைதாங்கி. ஒவ்வொரு நாள் வீட்டுக்கு வரும்போதும் என் பிரச்சனைகளையெல்லாம் இந்த மரத்துல இறக்கி வச்சுட்டு தான் வருவேன். வீட்டுக்குள்ள எதையும் கொண்டு வரமாட்டேன். ராத்திரி என் பிரச்சனைகளை கடவுள் பார்த்துக்கிடட்டும்னு விட்டுருவேன். அடுத்த நாள் காலையில வேலைக்கு போகும்போது நான் அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் பார்த்தா பாதி பிரச்சனை அங்க இருக்கவே இருக்காதுன்னு சொன்னாரு. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லைங்க. அதுக்காக நாம படுற கஷ்டத்தை நம்ம குடும்பத்தார் மேல வச்சு அழுத்தலாமா? உங்க கவலைகளெல்லாம் இயேசு மேல வச்சுட்டு நிம்மதியா இருங்க, எல்லாம் சரியாயிரும். செஞ்சுதான் பாருங்களேன்.